அனைவருக்கும் வீடு திட்டம் விண்ணப்பிப்பது பற்றி புதிய அறிவிப்பு. மத்திய அரசு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை நாட்டில் செயல்படுத்தி வருகிறது. மேலும் 2015 ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு, இதன் மூலம் வீடு இல்லாதவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அல்லது வாங்குவதற்கான உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தில் பலனடைவதற்கு விண்ணப்பதாரர்கள் இந்தியாவில் வசிப்பவராகவும், நிரந்தர வீடு இல்லாதவராகவும், 18 வயதிற்கும் மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை இருக்கலாம். வாக்காளர் பட்டியலில் விண்ணப்பதாரரின் பெயர் கட்டாயம் இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பலன் அடைவதற்கு விண்ணப்பதாரர்கள் ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றவராக இருக்க வேண்டும். 25 வயதிற்கு மேற்பட்ட கல்வி அறிவற்ற குடும்பம், 16 முதல் 59 வரையிலான வயது வந்த ஆண் உறுப்பினர்கள் இல்லாத குடும்பம், 16 முதல் 59 வயது வரை உள்ள எந்த உறுப்பினரும் இல்லாத குடும்பம், உடல் ஊனமுற்றவர்கள் கொண்டவர்கள் குடும்பம், சாதாரண வேலை மூலம் வருமானம் ஈட்டும் நிலமற்ற குடும்பங்கள், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், மற்ற சிறுபான்மையினர் அனைவரும் பலனடைய முடியும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் ஆதார் அட்டை எண், புகைப்படம், வேலை அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், ஸ்வச் பாரத் மிஷன் பதிவு எண், தொலைபேசி எண் போன்ற ஆவணங்களை கொண்டிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இலவச வீட்டிற்காக விண்ணப்பிக்கலாம் அல்லது பொது சேவை மையத்தில் சென்று விண்ணப்பிக்க முடியும்.